हाई हेलो स्टूडेंट्स वेलकम बैक टू नर्सस प्रोफाइल चैनल बी फॉर्म वर्सस बीएससी नर्सिंग रेंडुमे वंदु पारा मेडिकल वरकूडिय ओरु बेस्ट आन कोर्स था एनीवे बॉयस के एंद कोर्स एडुत्ता बेस्ट आ इरुक्कुम फ्यूचर गर्ल्स के एंद कोर्स एडुत्ता बेस्ट आ इरुक्कुम फ्यूचर अप्पडिंगरदु दान इंद वीडियोल नम्म पार्क्क पोरोम इदु प्यूरली एन्नोड पॉइंट ऑफ व्यू एन्नोड पॉइंट ऑफ व्यूल उल्ल ओरु सिल विषयंगल दान ना उंगकिट्ट शेयर पण्रेन इदु दान करेक्ट नींग इदा दान फॉलो पण्णनुम अप्पडिन ना सोल्लवे इल्ल इदु एन्नोड पॉइंट ऑफ व्यू ना शेयर पण्रेन बट उंगलुक्कु एंद கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை நீங்க என்ன செய்யணும் அப்படினா சாய்ஸ் பண்ணி படிக்கணும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைக்கிறது அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் BSc நர்சிங் வர்சஸ் பிஃபார்ம் ரெண்டுமே வந்து பாராமெடிக்கலுக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு டிகிரி புரோகிராம் தான் बीएससी नर्सिंग अब उंगोड वर्क प्लेस वो मोस्टली वह हास्पिटल बी फॉर्म अब उंगोड वर्क प्लेस वो हास्पिटल और फार्मसियमें फार्मसियो मेटीरियल अ मेडिसिन तयारूड इंडल्ला वेलो पड़ना एलिजिबिलिटी इत रे पढ़ो अब पातना बीएससी नर्सिंग नहीं पड़ी नोड़ स्कूल लाइफ कंपा नहीं प्योर साइंस स्टूडेंटा इलेना वो बयो அப்படினால நீங்க வந்து ஒரு 17 வயது நிரம்பியவங்களா இருந்தீங்கனா போதும் இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமே வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கனா ரெண்டு கோர்ஸ்க்குமே வந்து கவர்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணீங்கனா 3000 தான் உங்களுக்கு ஃபீஸ் வரும் இதே இது நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங்ல போனீங்க அப்படினா அரௌண்ட் 50000 வரும் பிரைவேட்ல போனீங்க அப்படினா உங்களுக்கு நீங்க எந்த காலேஜ் சாய்ஸ் பண்றீங்களோ அத பொறுத்து வரும் இந்த ரெண்டு கோர்ஸ்லயும் என்னென்ன படிப்பீங்க அப்படி நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம் BSc நர்சிங்ல வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிப்பீங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்க डिसीज कंडीशन अंत डिसीज एपी ट्रीट पड़े अभी पी पड़ी अंत डिसीसो मैनेजमेंट पड़ी देन पाती अगर फार्मकोलॉजी मेडिसिन पी को पड़ी नरे पड़ी मटी रिसर्च कम्यूनिटी हेल्थ नर्सिंग मेडिकल अंड सर्जिकल मेरी पड़ी बट बी फॉर्म पर नहीं पड़ी अनाटमी अंड फिजियालाजी पड़पी आना वो मेडिसिन संबंध नरे पड़पी और मेडिसिन वो एपी तैारा कामोसिशन एपी को डोसेज कैलकुलेन अंत मेडिसन सोमारी நிறைய நிறைய விஷயங்கள் மெடிசினை பத்தியே டீப்பா படிப்பீங்க நீங்க பெரிய அளவுல டிசீஸ் கண்டிஷன்ஸோ இல்லனா அதோட மேனேஜ்மென்ட் பத்தியோ என்ன செய்ய மாட்டீங்கனா படிக்க மாட்டீங்க இதுதான் வந்து உங்களோட படிப்புல உள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்களோட சாலரி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு 10000 வந்து ஏர்ன் பண்ணலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏனி நம்ம எந்த கோர்ஸ் யாருக்கு பெஸ்ட் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ்ல வந்து ஆர்வமும் பிடித்தமும் இன்ட்ரஸ்டும் எய்மும் இருக்குதோ அந்த கோர்ஸை தான் நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் பண்ணனும் உங்களுக்கு BSc நர்சிங் பண்றது தான் எய்ம் அப்படினா கண்டிப்பா நீங்க BSc நர்சிங் சாய்ஸ் பண்ணி படிச்சிடுங்க பி ஃபார்ம் பண்றது தான் எய்ம் அப்படினா நீங்க என்ன கோங்கனா பி ஃபார்ம் வந்து சாய்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ வந்து गर्ल्सக்கு இருக்கக்கூடிய ஒரு opportunity அப்படினு பார்த்தோம்னா BSc நர்சிங்ல வந்து பெண்களுக்கு இல்லனா गर्ल्सக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தென் இந்த பேஷன்ட்ஸ் கேர் பண்றது நிறைய விஷயங்கள் யார் அதிகமாக ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸா இருப்பா அப்படினு பாத்தீங்கனா ஃபெமிலஸ் தான் இருப்பாங்க ஃபெமிலஸ்க்கு தான் பிரையாரிட்டியும் அதிகமாக கொடுப்பாங்க மேல்க்கும் வந்து பிரையாரிட்டி கொடுப்பாங்க மேல் நர்சஸும் இருப்பாங்க இருந்தாலும் இந்த ஃபெமில நர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிடல் சைடுல வந்து அதிகமா இருப்பாங்க இந்த பேஷன்ட்ஸ் கேர்ல வந்து யார் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் தான் வந்து இன்வால்வ் ஆவாங்க ஸோ இந்த பேஷண்ட் கேர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா BSc நர்சிங் சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து இந்த சம்திங் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஃபீல்டு படிக்கணும் ஆனால் வந்து இந்த பேஷண்ட் கேர் பார்க்குறது இல்லைனா பிளட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது எனக்கு பிடிக்காது நான் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பி ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு BSc நர்சிங் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து
ஷிஃப்ட் டியூட்டி இருக்கும், நைட் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு வந்து இந்த நைட் டியூட்டி பார்க்குறதுலையும் விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பி ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுங்கள். பி ஃபார்ம் பண்ணாலும் சம்டைம்ஸ் நைட் டியூட்டி வரும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி வரும். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா நைட் டியூட்டி இருக்காது. ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல் நீங்கள் வந்து நர்சிங் படிக்கலாம், நல்ல கோர்ஸ் தான். ஆனால் வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து மேல் நர்சஸ் இருப்பாங்க, ஆனால் மேல் நர்சஸ் வந்து எதிர்பார்க்குற அளவு சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபீமேலுக்கு வந்து கொஞ்ச நாள் போகும்போது ஒரு 15,000 சேலரி வந்து எனஃப் அப்படின்னு தோணும். எனஃப் மீன்ஸ் இதை வச்சு அவங்க வந்து அவங்களோட ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது அந்த சேலரி நமக்கு போதும் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு மேலாக இருக்கனால அந்த சேலரி நமக்கு பத்தலையோ அப்படின்னு தோணும். நீங்கள் வந்து ஃபாரின் போனோம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படி அந்த மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்கலாம். தென் கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து மேல் நர்ஸ் ஃபீமேல் நர்ஸ் ரெண்டு பேருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அட்மிஷனும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட மேலுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சீட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நர்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு மேல் நர்ஸாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மசி பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார்மசி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல கோர்ஸ், வேலை வாய்ப்பு வந்து அதிகமான ஒரு கோர்ஸ். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார்மசி படிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓன் ஃபார்மசி வந்து ரன் பண்ண முடியும், அதுக்கான லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் பிஎஸ்சி நர்சிங்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஓன் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ண முடியாது. பட் ஃபார்மசியை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஓன் ஃபார்மசி வந்து பண்ணலாம். தென் நைட் டியூட்டி அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, மார்னிங்கே நீங்கள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து பேஷண்ட் பார்க்கணும், அந்த அவங்களுக்குள்ள கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்காது. இப்போ நிறைய ஆண்களுக்கு மன சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து தனியாக வேலை பார்க்கணும், நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து பி ஃபார்ம் என்ன செய்யலான்னு சூஸ் பண்ணலாம். ஏன்னா பி ஃபார்ம் வச்சு நீங்கள் ஒரு ஃபார்மசி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்குமே நீங்கள் என்ன செய்யலான்னா வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபீமேலாக இருந்து உங்களுக்குமே வந்து ஃபார்மசி படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஓன் ஃபார்மசி என்ன செய்யலான்னா தாராளமாக வந்து ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் அதிகமாக இருக்குது. அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எந்த கோர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் அதிகமாக இருக்கும் கம்பேர் தன் இந்த ஃபார்மசி முடிக்கிறவங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் மடிக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்மசியோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி ஓப்பனிங் வந்து அதிகமாக இருக்கும். ஹையர் பண்ணும்போது பல்காக வந்து ஹையர் பண்ணுவாங்க, 2,000-3,000 அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. பட் பி ஃபார்மசி பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்சி நர்சிங்கோட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ரெண்டு கோர்ஸ்க்குமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இன் நர்சிங்கில் பண்ணலாம், இல்லைன்னா எம்எஸ்சி இன் பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நர்சிங்கில் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஎஸ் ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்குமே வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஃபார்மா டி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஹெல்த் பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஃபார்மசி முடிக்கிறவங்களுக்கும் இருக்குது. இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபீமேலை பொறுத்தவரையில் பிஎஸ்சி நர்சிங் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஆனால் உங்களுக்கு பார்த்திக்க இந்த வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா கிளியராக வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி மேலே பொறுத்தவரையில் வந்து பி ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்களும் இதில் உள்ள அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது பியூர்லி வந்து உங்களோட விருப்பமே தவிர இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்சர்வ் பண்ண அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனிவே வந்து டெசிஷன் யார் தான் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் மேக் பண்ணணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.